தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, எப்போது முதல் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும்? முழு விவரம். கேரள மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலையில் உள்ள ஐயப்பன் ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு ஆகிய திருவிழாவின் போது தமிழகத்திலிருந்து ஐயப்ப மக்கள் சென்று வர ஏதுவாக தமிழகத்தின் முக்கிய நகரிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டும் 16/11/2023 முதல் 16/1/2024 வரையில் சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு நிறைவு பேருந்துகள் மற்றும் குளிர்சாதனம் இல்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதியுள்ள சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தான அறிவிப்பின்படி 27/12/2023 முதல் 30/12/2023 மாலை 5 மணி வரை கோயில் நடை சாத்தப்படுவதால் 26/12/2023 முதல் 29/12/2023 இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் பக்தர்கள் கூடுதலாக பயணம் செய்ய முன்வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதே போல அவற்றை கருத்தில் கொண்டு சென்னை மற்றும் இதர இடங்களிலிருந்து கூடுதலாக பேருந்து இயக்குவதற்கு அனுமதி பெறப்பட்டு சிறப்பான முறையில் பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் குழுவாக சில பக்தர்கள் வாடகையின் அடிப்படையில் வாகனத்தை ஏற்பாடு செய்ய தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 30 நாட்களுக்கு முன்பாக இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யக்கூடிய வசதியும் தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.